ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு விண்டாச்சாங்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே காதல் தானா, இல்லை காதல் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய காமம் சார்ந்த விஷயமா அப்படின்னு பேச போகிறோம். கண்டிப்பாக காதல்னுன்னா காமமும் இருக்கணும், காமமும் இருந்தால் அதில் காதலும் இருக்கணும். இதெல்லாம் ஓகே தான். அதுக்காக காமமே இல்லாத ஒரு காதல் நல்ல காதல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காதல் காமம் இரண்டரை கலந்தது தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது இந்த இரண்டில் எது மேலோங்கி நிற்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய குழப்பங்கள், உங்களுக்கு காதலில் எழுகிற கேள்விகள், இதற்கான பதில்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லோரும் உள்ளே போய் நிறைய வீடியோக்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்து உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் உங்களை நீங்களே தெளிவுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பொருந்துகிற விஷயமா இதை நம்ம பார்க்க முடியாது, சில பேருக்கு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எங்களவு அப்படி இல்லை, நாங்கள் ரொம்ப டீசெண்டாக லவ் பண்ணுறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால் எங்களுக்கு இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கும் அது வரும். உண்மையாகவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிற காத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு, காதலர்களுக்கு இது பொருந்தாது. ஸோ உண்மையாக காதலிக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கானது அல்ல. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு தெரியாமல் புரியாமல் காதலிக்கிறவங்களுக்கு, தான் காதலிக்கிறவங்களை பற்றியும் புரியாமல், தன்னை பற்றியும் புரியாமல், ஏதோ ஒரு மயக்கத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு வயசு கோளாறில் காதலிக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். அப்படிப்பட்டவங்க தெளிவடைவதற்காகத்தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசாக வந்து பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். லவ் ஒரு மேட்ரே இல்லை, அது உண்மை தான். லவ் ரொம்ப பெரிய மேட்ருன்னு நினைக்கிறோம், ஆனால் லவ் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். இந்த உடல், உயிர், பொருள் இதெல்லாம் லவ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், அது கிடையாது. காதலுக்காக உயிரை கொடுக்குறோம், மிகப்பெரிய நம்பிக்கையை தூக்கி கொடுக்குறோம், நம்மை அறியாமலேயே நம்மளை எடுத்து கொடுக்குறோம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு லவ் நம்ம அப்படி பெருசாக நினைக்கிறது தான் காரணம். மேட்டர் இல்லைன்னா லவ்வே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். அது புரிஞ்சிருந்தால் அங்கே நம்ம தெளிவாக இருக்க முடியும், அது ஒரு மாற்றம் வரும். ஆனால் அது புரியலை. எல்லாருமே காதலை உயர்வான்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த உயர்வான காதலில் மேட்டர் அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான். அதனால் அதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், உண்மையான அன்பின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நினப்பில் எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறோம். அது தப்பாக தெரியலை. லவ்னால் அதுவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லா மனசுக்குள்ளேயுமே இருக்குது. அதை தாண்டி அதை மறுத்து எந்த லவ்வுமே இல்லை, லவ்னு ஒரு மேட்ரு இருக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. இதனாலேயே பொய்யானவர்களும் காதலிக்கிற மாதிரி ஏமாற்றி அந்த மேட்ரு நம்மக்கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. உண்மையாக லவ் பண்ணுற நம்ம ஃபீல் பண்ணி உட்காந்துடுறோம். அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறது என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஸோ என்ன வேணுமானாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த உலகம் ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். எது தேவை அப்படிங்கிறத உடனே அடுத்த செகண்டில் பார்த்துட முடியும். இந்த நிமிஷம் லண்டனில் இருக்கலாம், இந்த நிமிஷம் இந்தோனேசியாவில் இருக்க முடியும், உலகத்தின் எந்த மூலையில் நம்ம இருக்க முடியும். அந்த அளவுக்கு உலகம் சுருங்கி போச்சு, மிக பரந்த உலகம் சுருக்கமாக கைக்குள்ளே வந்துடுச்சு செல்ஃபோன் மூலமாக. அப்படி இருக்கும்போது நாலு சுவத்துக்குள்ளே நடக்கிற அந்தரங்க விஷயங்கள் கூட, இந்த தாம்பத்திய உடல் உறவுகள் கூட இன்றைக்கி செல்ஃபோனில் இருக்குது. நம்மளையே பார்க்க மறுத்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து அது என்னை பாரு, என்னை பாருன்னு ஒரு இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ யார் தான் இந்த வயசில் இருக்கிறவங்க என்னதான் நல்ல விதமாக வாழ்ந்திருந்தாலும், மன கட்டுப்பாடோடு இருந்தாலும், அதை என்னத்தான் இருக்குது போய்த்தான் பார்க்கணுமே அப்படின்ட்டு கிளிக் பண்ணாமல் மேபி யாராலையும் இருக்க முடியாது. ஒன்று தனிமையில் பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பார்ப்போம்.
தனிமையில் இருக்கும்போது பார்த்துட்டா அது ஒரு விரகதாபமா, ஒரு அணைக்க முடியாத தீயா மனசுக்குள்ளே அப்படி கொழுந்து விட்டு எரியுது. காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வருது. அதே மாதிரி நண்பர்களோடு இருக்கும்போது அப்படி இப்படின்னு ஒரு கலாட்டா பண்ணி, ஒரு காமெடி பண்ணி, கமெண்ட் பண்ணி ஒரு ஜாலியாக பார்த்தாலும் கூட சில நண்பர்கள் அதை தூபம் போட்டு மேலே மேலும் ஊதி பெருசாக்கி பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த காமம் அப்படிங்கிறது, அதை அடையிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் ஒரு உருவம் தேவைப்படுது. ஆணுக்கு பெண் உருவமும், பெண்ணுக்கு ஆண் உருவமும். இப்போது இதை நம்ம போய் ஒருத்தர்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலைமை. அப்போது ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரியும், பழகிற மாதிரியும், நட்பை வளர்க்குற மாதிரியும், காதலை சொல்லி அவங்கள நம்ம பக்கம் வர வைக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. பொய்யாத்தான் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம பக்கம் வரலன்னா அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான விஷயத்தை உடச்சி அசைக்க முயற்சி பண்ணுறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், அப்படிப்பட்ட உயிருள்ள வார்த்தைகளை ஏமாற்ற பயன்படுத்துகிறோம், பொய்யா பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளில் மயங்கி அவங்க நம்மளுக்கிட்ட வராங்க, அவங்கள நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவங்கள பறி கொடுத்தவங்க உண்மையை நேசித்தவங்களாக இருப்பாங்க, உண்மையாக காதலிச்சவங்களாக இருப்பாங்க, நம்ம தான் லைஃப் நினச்சி வாழ்ந்தவங்களாக கூட இருப்பாங்க. இப்படி ஒரு வேதனையும் வலியும் பிரியும்போது அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால் காதல் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு இல்லை தான், அது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் மேட்ருக்காக தான் இந்த காதல் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இப்படி ஒரு குழப்பம் வரும்போது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது இது காதலா காமமா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே வேணும். அப்போ தான் அந்த குழப்பத்தை நீங்கள் வெளியே வர முடியும். அப்போ தான் உங்கள் மனசை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அப்போ தான் உங்கள் மனசு காப்பாற்றப்படும் போது நீங்கள் லைஃப்பில் சேஃபாக இருக்க முடியும். எல்லா காதலையும் சொல்ல முடியாது அப்படின்னாலும் சில காதலுக்கு இது தேவை. என்ன தான் இருந்தாலும் ஒருத்தவங்க காதலை சொல்லும்போது அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். காதலை வேணால் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம், ஆனால் அது உண்மையான காதலா அப்படிங்கிறதுக்கு ஒரு யுகம் வாழ்ந்து காட்டணும், பல வருஷங்கள் வாழணும். அப்படி இருந்தால் தான் அது உண்மையான காதலாக முடியும். நான் நல்லவேன், நான் நல்லவேன், உனக்காக வாழ்கிறேன், உன்னையே திருமணம் செஞ்சு நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கே நிறைய வருஷங்கள் வேணும். ஏன்னா அது வாழ்ந்து காட்டுறது, சொல்கிற காதல் கிடையாது. ஆரம்பித்து அடுத்த 3 மாதத்திலே முடிஞ்சு போகிற காதல் இல்லை. காதலுங்கிறது நீடித்த ஒரு அன்பு தான். அந்த அன்பை சரியாக கொண்டு போகணும். நம்ம புரிதலும் நமக்கானவர்களும் அதுக்கான ஆளாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். சப்போஸ் அவங்க அப்படி அதுக்கான ஆளாக இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், இது நல்ல காதல் இல்லைன்னு, கெட்ட காதல்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. கண்ணால் பார்த்து கற்பனையில் நினச்சி நினச்சி மனசுக்குள்ளே போகிற ஒரு காதல் மனசுக்குள்ளே ஒட்டும், அது அப்போ தான் உண்மையான காதலாக மாறுது. அந்த காதலுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது தான் அது மிகச்சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கி காதல் வருவதற்கு முன்னாடி காமம் தான் உள்ளே வருது. ஒரு பொண்ணை பார்க்கும்போது, ஒரு பையனை பார்க்கும்போது அந்த காமம் வருகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஸோ இந்த மனசு பெண்ணுக்கு தள்ளப்படுது, காதல் பெண்ணுக்கு தள்ளப்படுது. அப்போ கண்ணுக்கு அழகாக தெரிகிற விஷயம் அனுபவிக்க தோணுது, ஆசையை உருவாக்குது. அதனால் காதல் தள்ளப்பட்டு காமமே மேலோங்கி நிற்குது. அப்போது இந்த காதல் காமத்தை நோக்கி நிற்குது. ஹார்மோன்கள், வயசு கோளாறு, இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ளே நிறைய வந்துட்டதுனால அது காமத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. உண்மையாக காதலிக்கிறவங்க யாருமே பொய்யான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. நம்மளை ஏமாற்றுகிறவர்கள் தான் பொய்யான வார்த்தைகள் சொல்லுவாங்க. அது எந்த மாதிரியான வார்த்தைகள்ங்கிறது உங்களுக்கும் புரியும். எப்படியெல்லாம் வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம மயங்கிடுறோம். நம்மளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்ம கூட இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்கிறாங்க, அப்போ இவங்களை விட்டால் நமக்கு யார், அப்போ நம்ம வாழ்க்கையில் இவங்க தான் எல்லாமே அப்படின்னு முழுசாக நம்புறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது. நம்புகிற வார்த்தைகள் நம்பாத வார்த்தைகள் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம தெளிவாக இருக்கணும் அர்த்தம். இதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னா, அழகாக பேசுகிறாங்க, நம்பிக்கையாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நம்ம மெச்சூர்டாக இல்லை, தெளிவாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். காதல்னு ஆரம்பித்தாலே கண்டிப்பாக அவங்க மேட்டரில் தான் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் அது சரியாக தப்பாங்கிற முடிவுக்கே நம்ம வர முடியும். ஸோ இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண போகிறீங்க? இது உங்களுக்கு உடன்பட்ட விஷயமா,
நெருங்கி போக போறீங்களா அல்லது உடன்படாத விஷயம்னு தள்ளி நிற்க போறீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.